மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குற்றாலத்தின் ஐந்தருவி, மெய்னருவி ஆகியவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. விவரங்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து எந்த அளவிற்கு இருக்கு, பதிவிடலாம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் அருமையாக இருக்கும். இந்த சீசனை அனுபவத்திற்காக வெளி மாவட்டங்களிலிருந்தும், வெளி மாநிலங்களிலிருந்தும், வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து வருவது வழக்கம். இந்த ஆண்டு சீசன் என்பது கடந்த ஜூன் மாதம் முழுவதும் மெய்னருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுமே தண்ணீர் வரத்து என்பது மிக குறைவாகவே காணப்பட்டது. சீசனும் இல்லாத காரணத்தினால் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது மிக மிக குறைவாக காணப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர், சந்திரன்கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாகவும் மழை பெய்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளுக்கு இன்று காலை மெய்னருவி, ஐந்தருவி, பழைய குற்றால உள்ள அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இன்று பிற்பகலில் மெய்னருவி மற்றும் ஐந்தருவி ஆகிய இரண்டு அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் மரத்தடிகளும் கற்களும் மெய்னருவியும் ஐந்தருவியும் விழுவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படாமல் காவல்துறையினர் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். குற்றால அருவிகள் இல்லாமல் மேலும் பழைய குற்றாலம், புளியருவி, சிற்றருவி ஆகிய அருவிகளில் வந்து தண்ணீர் வரத்து அதிகமாக விழுகிறது. இந்த அருவிகளில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் தற்போது குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குற்றாலத்தில் மெய்னருவி, ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததன் பிறகுதான் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறையினரும் குற்றால பேரூராட்சி நிர்வாகமும் தெரிவிச்சிருக்காங்க. ரம்யா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.